இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ்ல ஓடிஐ மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. இதுல பிளேயிங் 11 எப்படி இருக்கும், எந்தெந்த பிளேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒருவேளை இவர் இருப்பாரா அவர் இருப்பாரா, அதுக்கப்புறம் அந்தந்த பிளேயர்களை எதனால டீம்ல எடுப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 பாத்துரலாம். ஷிகர் தவான், ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், தீபக் ஹூடா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துர் தாக்கூர், ஆவேஷ் கான், யுஸ்வேந்திர சகல், அஷ்டரதீப் சிங். இப்போ இந்த பிளேயிங் 11ல உங்களுக்கு பிடித்த பிளேயர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. எஸ், ஒரு சில பேர்கள், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் அளிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த பிளேயிங் 11 எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளேயிங் 11 எடுத்திருக்கேன். ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா T20ல அதிகமாக வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இஷான் கிஷனுக்கும் இனி வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா கே எல் ராகுலும் டீமுக்கு திரும்புகிறாரு. இப்படி இருக்கும்போச்சில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஷிகர் தவான் மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கார். நம்பர் 7ல தான் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர் தான். மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு நினச்சாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பாட்டை தூக்கிட்டு அதில் ஒருவேளை நம்மளுடைய இஷான் கிஷனை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு ஓப்பனருமே லெஃப்ட் ஹேண்டராக போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதனால தான் நான் வந்து ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங்கில் எடுத்திருக்கேன். இப்போ ஏன்னா ஷிகர் தவான் வந்து கேப்டன். இப்போ ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஒரு விராட் கோலியாக இருக்கட்டும், அவங்க இடத்த விட்டு கொடுத்துட்டு ஆடுவாங்க. ஆனால் ஷிகர் தவான் நம்ம பார்த்தோம் ஸ்ரீலங்கா சீரீஸில், அவர் வந்து எனக்கு வந்து ஓப்பனிங் தான்ப்பா, நான் கேப்டனாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி என்னோட இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஓப்பனிங் தான் இறங்குவேன். அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சீரீஸில் சொல்லிட்டார். அதனால் இந்த சீரீஸில் அவர் ஒன் டவுன் இறங்க போகிறாரு, இறங்க மாட்டார். ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தும் ஓப்பனிங் தான். ருத்ராஜ் கேக்வாட் பொறுத்தளவில் T20ல ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கக்கூடிய அவரோட வாழ்க்கை இந்த ஒரு ஓடிய சீரீஸ்லையாவது ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் தான், ஈஸியாக அடிக்கலான்னு பார்த்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம் அப்படி தான் இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க அவர் ஃபார்மில் இருக்கும்போதுல நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, அதான் அவர் அடிக்கலை, இதெல்லாம் ஒரு பேச்சா. ஏன்னா இந்தியா டீமில் வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு, அதை பயன்படுத்திக்கிடணும், கண்டிப்பாக பயன்படுத்திக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். என்னதான் சஞ்சு சாம்சன் நிறைய ரன்ஸ் அடித்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் தான் உட்கார வைக்கிறாங்க, இல்லை ஸ்குவாட்லேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்குது. சஞ்சு சாம்சன்கிட்ட ஒரு ஸ்டாண்டிங் பண்ணி விளையாடக்கூடிய இதை நம்ம வந்து இன்னும் பார்க்கல. அதாவது வர்றாரு, சிக்ஸ் அடிக்கிறாரு, அவுட் ஆகுறாரு, போகிறாரு. இந்த அயர்லாந்து சீரீஸில் மட்டும் ஒரு 70+ அடிச்சிருக்காரு. மற்றபடி சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்த வாய்ப்பாக அவர் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான். என்ன தான் அவங்க வந்து குறையான வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் அவர் அதில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவர் வந்து இந்தியா டீமில் தொடர்ந்துருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அதை தவறாரு. இந்த ஒரு ஓடி சீரீஸ்லேயாவது பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் ஹூடா. ஹூடாவை பொறுத்தளவில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் தான் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை நம்பர் 3ல இறக்கி விட்டாலும் நல்லா ப்ளே பண்ணுறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா T20, அதனால் இவருக்கு வந்து இப்போ ஒரு நம்பர் 4 ஒரு வந்து ஒரு சூப்பரான ரோல் அவருக்கு. இந்த ரோலை கண்டிப்பாக தீபக் ஹூடா பண்ணுவார். ஏன்னா தீபக் ஹூடா வந்து பார்த்தீங்கன்னா ஓடியில் விளையாடி இருக்காரு, நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச ரன்னா அவரும் அடிக்கிறாரு. அப்படிப்பட்ட தீபக் ஹூடா பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் எங்கே இறங்கினாலும் நான் அடிப்பேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஓடிய சீரீஸ் கொஞ்சம் அந்தமாக தான் போச்சு இங்கிலாந்து கூட, மற்றபடி நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இந்தியா டீமோட நம்பர் 4, ஃபியூச்சர் ஃபுல்லாக நம்பர் 4ல ஆட போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரே ஒரு இன்ஜுரி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயராவது வேறு ஏதாவதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வெளியே விட்டுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு இப்போமும் ஆள் தேடிட்டு தான் இருக்கும். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அந்த ஷார்ட் பால் மட்டும் அவருக்கு வந்து யமனாக வந்து அமையுது. அந்த ஷார்ட் பால் மட்டும் கரெக்டாக அவர் டேக்கிள் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு வேற லெவல் பேட்ஸ்மேனு. ஆனால் அந்த ஷார்ட் பாலை அவர் எப்படி கரெக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ட்விஸ்டாகவே இருக்க போகுது. ரவீந்திர ஜடேஜா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அவரோட வாழ்க்கையில். அதாவது அந்த ஃப்ரான்ச்சைஸு அவருக்கு பண்ணதை நினச்சி அவர் பார்த்தீங்கன்னா இந்தியா அணிக்காக தரமான சம்பவம் செய்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜடேஜா ஃபார்மில் தாங்க இருக்காரு, வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தனி வீடியோ நான் வேணும் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தளவில் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான், பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார், இந்த ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாட்ட
பழைய ரவீந்திர ஜடேஜாவை இன்னும் நம்ம பார்க்கல. அதாவது ஓடிஐயில் டி ட்வெண்ட்டியில் பார்த்தோம், ஓடிஐயில் பழைய ரவீந்திர ஜடேஜாவை பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும். ஷார்தூர் தாக்கூல் ஒரு லக்கு உள்ள பிளேயருங்க இவர். இந்த லக்கு உள்ள பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டாருன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு விக்கெட்டை சடார்னு எடுத்துடுறாரு, ஆனால் ரன்ஸ் கொடுப்பாரு. இருந்தாலும் ஒரு லக்கியான ஒரு பிளேயர் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் ஒரு நாலு அஞ்சு ரன் அடிக்கிறதுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஆவேஷ்கான் பொறுத்தளவில் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ்லாம் நல்லாவே வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஆவேஷ்கானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதாவது ஒரு புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் பும்ரா இவங்கெல்லாம் இல்லாததுக்கப்புறம் அவரும் ஒரு மெயின் பவுலராட்டு செயல்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்களை ட்ரபிள் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்பர் 10 ஈஸ்வேந்திர சஹல். சஹலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸில் போனோன்னா நிறைய வான வேடிக்கைகள் பார்க்கலாம். இருந்தாலும் சஹலை டேக்கிள் பண்ண முடியாமையும் நிறைய பிளேயர்கள் அவுட் ஆகுவாங்க, பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத. அஷ்டதீப் சிங். அஷ்டதீப் சிங்கை பொறுத்தளவில் அவர் வந்து ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், இருந்தாலும் ஓடியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அஷ்டதீப் சிங்கை பொறுத்தளவில் ஒரு சூப்பரான பிளேயர், சூப்பரான பவுலர், அதுவும் லெஃப்ட் ஹேண்டர். இந்தியா அணிக்கு சமீப காலத்தில் லெஃப்ட் ஹேண்டர் ஆட்ட நடராஜனுக்கு அப்புறம் யாருமே வரல. நடராஜனே ஒரு இன்ஜுரினால் போனார், இன்னும் அவரும் கம்பேக் கொடுக்கல. இப்படி இருக்கும்போச்சில் அஷ்டதீப் சிங்கை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னதான் ரைட் ஹேண்டர் பவுலர் இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிஷனாக திணறடிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஷ்டதீப் சிங் வந்து அமைவார். அஷ்டதீப் சிங்கோட பவுலிங்கும் நல்லாவே இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அஷ்டதீப் சிங்குக்கு இதில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அஷ்டதீப் சிங் அதை வந்து யூஸ் பண்ணிப்பார் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த பிளேயிங் லெவன்லே, அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவில் இது ஒரு பிளேயிங் லெவன், இந்த பிளேயிங் லெவன் என்னோட பிளேயிங் லெவன், மேபி இது இருக்கலாம், இருந்தனா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிளேயிங் லெவனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வளர்றேன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.